Hello students, welcome back to Magic Class Channel. In the video, we will talk about Standard 6, Term 3, la, English, la, Prose First Lesson, Who Owns the Water? Okay. So, if you look at this picture, you will see what are the seasons. First one, a peacock will dance. So, usually rain will come. So, that's what type of season. Next, marathle leaves are the season. Okay. And then, நம்ம ஸ்வெட்டர்லாம் எப்போ போடுவோம் குளிர்காலத்தில் அதுவும் என்ன சீசன் அண்ட் ஃபைனலாக சன் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது அது என்ன சீசன் ஸோ இதை நீங்களே கண்டுபிடிச்சு ஆன்சர் எழுதுங்க ஓகே ஃபைன் நம்ம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் அ லெசன் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஆன் தி அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் அ டஸ்டி லிட்டில் வில்லேஜ் அ டைனி பேர்த் சர்ச் ஃபார் அ பிளேஸ் டு லே அர் எக்ஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம்னா என்ன அர்த்தம் ஒரு காலத்தில் இங்கே ஒரு கதை சொல்கிறாங்க ஒரு காலத்தில் ஆன் தி அவுட்ஸ்கர்ட்ஸ் அவுட்ஸ்கர்ட்ஸ்னால் வெளியே அதாவது இந்த வில்லேஜ்க்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு இடத்துல ஒரு டைனி பேர்ட் ஒரு குட்டி பறவை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு இடத்த தேடிச்சான் எதுக்காக இடத்த தேடிச்சுன்னா தன்னோட முட்டைகளை வந்து போடுறதுக்காக ஒரு இடத்த தேடிச்சான் த லேக் வாஸ் பார்ச்ட் அண்ட் ட்ரை அண்ட் த வாசன்ட் அ புஷ் ஆர் ட்ரீ இன் சைட் லேண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ச்ட் அண்ட் ட்ரை பார்ச்ட்னாலே ரொம்ப ட்ரையாக இருந்தது சுத்தமாக அங்கே தண்ணியே இல்லை இந்த பாருங்கள் இங்கே எப்படி கிராக் விட்டுருக்குன்னு பாருங்கள் நிலம் அந்த மாதிரி இருந்துச்சு தெர் வாசன்ட் அ புஷ் ஒரு குட்டி செடியோ இல்லை ஒரு பெரிய மரமோ கூட இன்சைட் பார்க்குற தூரத்துக்கு எதுவுமே இல்லை ஃபைனலி இன் டெஸ்பரேஷன் த லிட்டில் பேர்ட் டிஸ்கவர்ட் அ ஷாலோ டிப்ரெஷன் இன் த கிரவுண்ட் ஃபைன்லி இன் டெஸ்பரேஷன் டெஸ்பரேஷன் அப்படின்னா சுத்தமாக ஹோப்பே இல்லை லாஸ்ட் ஹோப் த லிட்டில் பேர்ட் டிஸ்கவர்ட் அ ஷாலோ டிப்ரெஷன் இன் த கிரவுண்ட் ஷாலோ டிப்ரெஷன் ஒரு சின்ன குழியை வந்து பார்த்துச்சா யூசிங் அ கிளாஸ் டு ரிமூவ் த ஸ்டோன்ஸ் அண்ட் லூசன் அப் தி பேக்ட் அர்த் ஷி ப்ராட் இன் த ஹோல் அண்ட் தேர் அண்டர்நீத் தி ஹாட் சன் ஷி லேட் அர் எக்ஸ் யூசிங் அ கிளாஸ் அந்த பறவை என்ன பண்ணுச்சுன்னா கால்களில் இருக்க நகத்தை யூஸ் பண்ணி அந்த சாயில் அந்த கீழே இருக்க லேண்டை கொஞ்சம் கொஞ்சமாக காலை வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிப்ரெஷனை வந்து சின்னதாக இருக்கக்கூடிய கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணிச்சா அந்த ஹோல் ஷீ ப்ராட் இன் த ஹோல் அந்த ஹோல் குட்டி குட்டியாக அந்த குழி வந்து சின்னதாக இருந்த குழி கொஞ்சம் பெருசாச்சு அண்டர் நீத் த ஹாட் சன் வெயில் செம வெயில் அடிக்குது ஸோ அந்த நேரத்தில் இந்த இடத்துல ஒரு அது தன்னோட முட்டையை அது வந்து போட்டுச்சான் தி எக்ஸ் ஹேச்ட் அண்ட் த குட் மதர் ப்ரொடெக்டட் அண்ட் ஃபெட் அ பேபீஸ் அண்டில் தேவர் பிக் இன்ஆஃப் டு ஃப்ளை அவே ஸோ முட்டையை போட்டுருச்சு அதுக்கப்புறம் இந்த பறவை என்ன பண்ணுச்சுன்னா தன்னோட குட்டி குட்டி பேபீஸ் அந்த முட்டையிலேருந்து வெளியில் வந்த குஞ்சுகள் வந்து பொறிஞ்சு வெளியில் வந்துடுச்சு அதுக்கு வந்து தேவையான உணவை வந்து தினமும் கொடுத்துச்சான் எவ்வளோ நாள் கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பறவை எல்லாம் அதே போல் பறக்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் சாப்பாடு ஊட்டுச்சான் அண்ட் ஹியர் அ ஸ்டோரி வுட் ஹவ் ஹெண்டட் எக்ஸப்ட் திஸ் இஸ்இன்ட் அ டேல் ஆஃப் அ லிட்டில் பேர்ட் பட் அ மச் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஒன் ஆஃப் த ஹோல் ஷி யூஸ்ட் இஸ் அ டெம்பரரி நெஸ்ட் ஒரு பறவை வந்துச்சு முட்டை போட்டுச்சு அதுலேருந்து வெளியில் குட்டி குட்டி பறவை வந்துச்சு சாப்பாடு விட்டுச்சு பறந்து அங்கேருந்து போயிடுச்சு ஸோ இதோடு நம்ம கதை முடிஞ்சிரும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை இந்த கதை இந்த குட்டி பறவை அதை பற்றி கிடையாது அந்த குட்டியாக ஹோல் குழி நோடிச்சில் அதை பற்றி தான் நாம் இப்போ இதில் படிக்க போகிறோம் ஸோ இந்த கதை இன்னும் முடியல இன்னும் இருக்குன்ட்டு இந்த ஆத்தர் சொல்ல வராங்க ஹோல் யூ மே ஆஸ்க் வாட் குட் பி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் அ ஹோல் இன் த கிரவுண்ட் சின்ன குழியா ஒரு குழி போய் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க முடியும் இதை வச்சு என்ன நீங்கள் கதை எழுதுவீங்கன்ட்டு கண்டிப்பாக கேட்கலாம் வெல் திஸ் ஹோல் க்ரூ டு பி குவாய்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் யூ வில் டிஸ்கவர் போக போக இந்த லெசனில் நீங்கள் படித்தீங்கன்னா இந்த சின்ன குழி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஸோ அடுத்து என்ன நடக்குது இப்போ பார்க்கலாம் ஃபார் சம் டைம் த ஹோல் ரிமெயின் டஸ்டி அண்ட் அன்டெனன்டட் அன்டில் ஒன் டே அ பாசிங் அ வைல்ட் போர் settled his rump into the depression for some time adavadhu konja naal enna aachunu paathina indha kutti paravai irundhuchu indha kutti paravai indha pota hole adavadhu indha chinna kudiye vandu yaarume kandukame poitaanga adhanaala dust dust na enna solla doosi vandu seindiruchu and untenanted untenanted na yaarume anga occupy pannala until one day ana didin oru naal a passing wild boar andha side valiya pona oru kaattu pandri wild boar na oru kaattu pandri enna pannucha settled is a rump into the depression rump appdin pathina back part of the animal
ஸோ எந்த இடத்துல அதால் ரெஸ்ட் பண்ணி உட்கார முடியும் அந்த போர்ஷனை தான் ரம்ப்னு சொல்லுவாங்க. த பிட் வாஸ் நாட் கம்ஃபர்டபிள் இனஃப் அண்ட் கெட்டிங் அப் ஈ ஸ்க்ராப்ட் அண்ட் டக் காவிங் அ பிட் ஆஃப் மோர் ஹாஸ்பிட்டபிள் ப்ரொபோர்ஷன். அந்த குழி, அந்த குட்டி பறவை வந்து போட்டுச்சுல, அந்த குழி அதுக்கு பத்தவே இல்லையா. என்ன பண்ணிச்சான், உடனே எந்திரிச்சான். எந்திரிச்சு காலை யூஸ் பண்ணி அந்த மண்ணை திரும்ப நோண்ட ஆரம்பிச்சுதான். இன்னும் கொஞ்சம் பெரிய குழியாக, அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய குழியாக நோண்ட ஆரம்பிச்சுது. பேக்கிங் இன் டு திஸ் ஹாலோ இ டர்ன்ட் அரவுண்ட் அ ஃபியூ டைம்ஸ் அண்ட் வித் சாட்டிஸ்ஃபைட் கிரண்ட் சென்டில் டவுன் டு அ லாங் ஸ்னூஸ். என்ன பண்ணிச்சு, அந்த ஓட்டைக்குள்ளே படுத்துச்சு, தம் பாடியை இங்கிட்டும் அங்கிட்டும் திரும்ப திரும்ப லைட்டாக திரும்பிச்சு, அதுக்கப்புறம் ஓகேப்பா குழி நமக்கு இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதில் படுத்து லாங் ஸ்னூஸ்னால் நல்லா தூங்கோரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சு தான். ஓ வெரி லாங் ஸ்னூஸ் இட் வாஸ் டூ, ரொம்ப நேரம் தூங்குச்சான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். தி போட் டர்ன்ட் அண்ட் ஸ்க்ராபிள்ட் இன் ஹிஸ் ஸ்லீப் லூஸ்னிங் தி அர்த் ரவுண்ட் ஹிஸ் காசி டக் அவுட் அன்டில் த ஃபேடிங் சன் அண்ட் த ரம்பிள் இன் ஹிஸ் ஸ்டமக் டோல்ட் ஹிம் இட் வாஸ் டைம் டு கெட் அப். எவ்வளோ நேரம் தூங்குச்சான், ரொம்ப நேரம் தூங்குச்சான். எவ்வளோ நேரம் தூங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூக்கத்திலே த போர் டர்ன் அந்த காட்டு பன்றி இங்கிட்டும் அங்கிட்டும் திரும்பிச்சு அண்ட் ஸ்க்ராபிள், ஸ்க்ராபிள்னா கையும் காலையும் ஆட்டிக்கிட்டு மூவ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் அரவுண்ட், நல்லா தூங்கிட்டு இருது. ஸோ இந்த மாதிரி கையும் காலும் ஆட்டினதுனால அங்கே இருக்கிற மண் வந்து லூஸ் ஆகிடுச்சு அரவுண்ட் ஹிஸ் கோசி டக் அவுட். கோசினா கம்ஃபர்டபுள், அதுக்கேற்ற மாதிரி நல்லா கையும் காலையும் ஆட்டிக்கிட்டு படுத்து தூங்குச்சு. எவ்வளோ நேரம் இந்த மாதிரி தூக்கம்னு பார்த்தீங்கன்னா, அன்டில் த ஃபேடிங் சன், ஃபேடிங் சன்னா சன் வந்து சூரியன் வந்து மறையிற வரைக்கும் அது அந்த மாதிரி நல்லா தூங்குச்சு. அண்ட் ரம்பிள் இன் ஹிஸ் ஸ்டமக் டோல்ட் ஹிம் தட் இட் வாஸ் டைம் டு கெட் அப். இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது தன்னோட வயிற்றுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு சவுண்டு, ரம்பிள்னா ஒரு லவுட் சவுண்ட் நாய்ஸ் வந்து தான் வயிற்றுக்குள்ளே வந்தோடனே ஓகே ஓகே நம்ம தூங்கினது போதும், இட் இஸ் டைம் டு கெட் அப்னு அதுக்கே தெரிஞ்சிடுச்சு. வித் அ மைட்டி ஸ்ட்ரெச் அண்ட் அ ஃபைனல் கிக் The hungry boar departed his daybed without a backward glance. Okay, நம்ம வயிற்றுக்குள்ளே சவுண்டு வந்துருச்சு. எப்போ சவுண்ட் வரும், நமக்கு வயிற்றுக்குள்ளே பசி இருக்கும்போது தான் நமக்கு வயிற்றுக்குள்ளே சவுண்ட் வரும். அப்படி போது இதை தூக்கம்னு சொல்லிவிட்டு கையும் காலையும் நீட்டிக்கிட்டு அப்படியே எந்திரிக்குது. எந்திரிச்சு காலை வச்சு ஒரு கிக் பண்ணிவிட்டு போதுண்டா சாமி நம்ம தூங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக போகுது. And is that it? You will inquire. To which I reply, no. It isn't, dear one, not by a long shot. Our story has just begun. அதுக்கப்புறம் என்ன கேட்பீங்க, இந்த கதை இதோடு முடிஞ்சிருச்சான்ட்டு. ஆனால் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரிப்ளை சொல்கிறேன், இல்லை இதோடு இந்த கதை முடியல, இந்த கதை இப்போ தான் ஆரம்பிக்க போகுதுன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே க்ளாசரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவுட்ஸ்கர்ட்ஸ் நான் சொன்னது தான் இந்த அவுட்டர் ஏரியா ஆஃப் அ சிட்டி ஆர் டவுன், ஊருக்கு ஒதுக்குப்புறமா அப்படின்ற மாதிரி. பார்ச்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற அந்த லேண்ட். டெஸ்பரேஷன் லூசிங் ஹோப், ஹோப்பே இல்லை. அன்டெனட்னா அங்கே யாருமே ஆக்கியபை பண்ணலை. ரம்ப் த பேக் பார்ட் ஆஃப் அ மேமல். ஸ்க்ராபிள் அப்படின்னா கையும் காலையும் அசிச்சு அந்த காட்டு பண்ணி தூங்குச்சுல, அதை மூவ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்டர் ஆன் காசி கம்ஃபர்டபுள். ஃபைனல் ஒன் இஸ் ரம்பிள் அ லோ சவுண்ட் லைக் தண்டர். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர் ஆகிடுச்சு. செகண்ட் பார்ட்டை வந்து செகண்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.